Hi friends, welcome back to Moni Magic's channel. In the Kinabu channel, or game challenge that we play Panaporo. At the end of the game, I've been solitary number detailed the power cutting ready. Number channel thing is working, subscribe Panamandina, mark up a subscribe Panina, pucker like a bell icon, click Panina. Ipanga video Kula Pola. Friends, in the Kana challenge, Enana, 2A Tamil Basin. நான் ஃபர்ஸ்ட் மதுவை கேட்குற கொஸ்டினுக்கு அவள் தூய தமிழில் ஆன்சர் பண்ணணும். நான் மோனி கேட்குற கொஸ்டினுக்கு அவள் தூய தமிழில் ஆன்சர் பண்ணணும். இதுதான் வந்து இன்னைக்கான சேலஞ்ச். சப்போஸ் நம்ம வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டா இதில் இருக்க ரெட் சில்லிஸ் வந்து லூசர் வந்து சால்வ் பண்ணணும். இதுதான் இன்னைக்கான சேலஞ்ச். ஸோ வாங்க கேம்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து சில பஞ்ச் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இருந்து தான் நான் மதுவையும் மது என்னையும் கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மதுவை கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டினா எந்த குவாலிட்டி சொல்லுவேன்? நான் எந்த வேலையை செய்தாலும் அதை பிறர் குறை கூறாதவாறு பிழை இல்லாமலும் சிறப்பாகவும் செய்து முடிப்பேன். இப்ப மோனியோட டர்ன். ஓகே, இப்போ உனக்கு டேட்டு போடுற சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீ எந்த சிம்பலோ ஆர் பிக்சர் எதை வந்து நீ டேட்டுவா போடுவ? நான் எதை வந்து அச்சிட்டு கொள்வேன், பச்சை குத்தி கொள்வேன் என்றால் எனக்கு மிகவும் சிங்கம் மிகவும் பிடிக்கும் எனக்கு. அதனால் நான் வந்து சிங்கத்தை பச்சை குத்துவேன். பச்சை குத்துவேன் சிங்கத்துக்கு பச்சை குத்துவியா? சிங்கத்தை என் சிங்கத்தின் உருவத்தை பச்சையாக குத்திக் கொள்வேன், பச்சை குத்திக் கொள்வேன். இப்போ வந்து மதுவோட டர்ன். மதுவோட க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு எது வந்து கரெக்டான ஏஜ் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து சொல்லு. ஓகே, ஒருவர் திருமணம் செய்து கொள்ள எப்பொழுது தயாராக வேண்டும் என்றால் அவர்கள் படிப்பிலும் பின்பு ஏதேனும் ஒரு நிரந்தரமான வேலையோ அல்லது அவர்களுக்கு பிடித்த வேலையோ கிடைத்த பின்பு அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இத பத்தி நான் கேட்கவே ஏஜ் தான் கேட்டனால். அண்ணா, நான் வெள்ளை குட்டிக்காரன் பண்ணா இதற்கு இது பதில் இல்லையே. அதுதான் திருமணம் செய்வதற்கு கரெக்டான தருணம். தருணம் எது? மாட்ட மாட்ட, நானே கண்டுபிடிக்கல, அவளே மாட்டிக்கிட்டா. நீ மொச்சக்கு 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 சாப்பிடலாம். சீ, வேண்டாம். என்ன க்வெஸ்சன்னா, 2025 எங்க எப்படி இருப்ப? 2025 நான் இங்குதான் புதுச்சேரியில் தான் சுற்றி கொண்டிருப்பேன். ஆனால் எங்கு இருப்பேன், எந்த வீட்டில் இருப்பேன் என்று எனக்கே தெரியவில்லை. திருமணமானால் ஆகலாம், அந்த நாள் எனக்கு நான் எங்கு இருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் எங்கு இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. கூறிவிட்டேன். நீ எந்த வேலையில் இருப்ப அதெல்லாமும் சொல்லணும். நான் எந்த பணியில் இருப்பேன் என்றும் தெரியவில்லை. நான் அரசு வேலையிலும் இருக்கலாம், தனியார் துறையிலும் நான் வேலை செய்யலாம், எது வேணுமானாலும் நான் செய்யலாம், இல்லை என்றால் இது போன்று உங்களிடம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம். அதனால் எனக்கு எதையும் நான் தீர்மானமாக சொல்ல முடியாது. மதுவோட டர்ன். இப்போ உனக்கான க்வெஸ்சன் என்னன்னா, நம்ம டாடி மம்மி கிட்ட இருந்து நீ என்ன வந்து ஒரு லெசன் கத்துக்கிட்ட இது வரைக்கும்? அவர்களிடம் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், ஒரு ஏற்றத்தாழ்வின்றி அவர்களின் பிள்ளைகளிடம் பாசத்தை காட்டுவது, அதை தான் நான் கற்றுக்கொண்டேன். பிள்ளைகளிடம் பாசத்தை காட்டுவது, ஏற்றத்தாழ்வின்றி நீயும் உன் பிள்ளைகளிடம் பாசத்தை அது போன்றே காட்டுவாயா? புரிஞ்சிச்சு. இப்போ மோனியோட டர்ன். ஓகே, உனக்கு எந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்கும், அங்கே நீ எதுக்காக போகணும்னு நினைக்கிற, ரீசன் என்ன?
எனக்கு மிகவும் பிடித்த நாடு போக வேண்டும் என்று ஆசைப்படும் நாடு மிகவும் அதிகம். நான் நிறைய நாடுகளுக்கு போக ஆசைப்படுகிறேன். ஆனால் தற்போது எனக்கு லண்டன் செல்ல வேண்டும் என்று பல நாட்களாக ஒரு ஆசை உண்டு. மிகவும் ஒரு நல்ல நாடு, வளர்ந்த நாடு என்று நான் கருதுகிறேன். அங்கு சென்றால் நான் உற்சாகமாக இருப்பேன் என்று நம்புகிறேன். அதனால் நான் அங்கு செல்ல ஆசைப்படுகிறேன் ஆனால் நான் எனக்கு ஒரு மிகவும் பிடித்த இடம் இந்த பாண்டிச்சேரி. எனக்கு பாண்டிச்சேரி மிகவும் பிடிக்கும். எங்கு சென்றாலும் நம் ஊர் போல் வராது அல்லவா. இருந்தாலும் எனக்கு லண்டன் செல்ல வேண்டும் என்று ஒரு ஆசை உள்ளது. போய் விட்டு வந்து விட வேண்டும் என்று ஒரு ஆசை உள்ளது. விட்டு விட்டேன். ஓகே, குட். இப்போ மதுவோட டர்ன். இப்போ உனக்கான க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எது வந்து ஒரு பெஸ்ட் வழின்னு சொல்லுவேன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த சமயத்தில் பட்டம் விடுவது எனக்கு மிகவும் பிடிக்கிறது. அது அது அந்த வேலையில் நாம் ஈடுபட்டால் நிறைய நேரம் போகிறது. பின்பு சமையல் செய்வது, சமையலுக்கு குழந்தைகளுடன் விளையாடுவது. சமையல் செய்வது உபயோகமானது, அது நேரத்தை வீணாக்குவதல்ல. வேறு சொல்ல வேற சொல்லு. திரைப்படங்கள் பார்ப்பது. திரைப்படங்கள் பார்ப்பது என்றால் எந்த மாதிரியான திரைப்படங்கள் நம்மளுக்கு பிடித்தது? இலங்கை தமிழ் பேச சொல்லவில்லை. நமக்கு பிடித்த நமக்கு பிடித்த மாதிரியான திரைப்படங்கள். மாறி படம். மாதிரி என்றால் மாறி படமாக இருக்கலாம். ஃபிடா, ஒரு வடக்கன் செல்ஃபி, செல்ஃபி என்பது தமிழ் திரைப்படங்கள். இந்த மாதிரியான சில திரைப்படங்கள் பார்த்தால் நமக்கு பொழுதுபோக்காக இருக்கும். இப்போ வந்து அந்த க்வெஸ்சனுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்ட, இருந்தாலும் சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, நீ என்ன வந்து கேமாத்திட்ட. சரி ஓகே, இப்போ வந்து என்னோட டர்ன். இப்போ மது எனக்கு க்வெஸ்சன் கேட்கணும். உனக்கு குக்கிங் ஸ்மெல்ல எது ரொம்ப பிடிக்கும்? சமையல் வாசனை பற்றி கேட்கிறீர்கள் அல்லவா. சமையல் வாசனை, சமைப்பது, சமைக்கும் போது வரும் வாசனை அனைத்தும் நன்றாக தான் இருக்கும். ஆனால் நாம் பசியாக இருக்கும் போது பக்கத்து வீட்டிலிருந்து வரும் மீன் வறுவல் வாசனையோ, அல்லது பிரியாணி செய்யும் போது பாய் வீட்டின் பக்கத்து வீட்டில் இருக்கும் பாய் வீட்டிலிருந்து பிரியாணி வாசனை வருவதோ, பிரியாணி வாசனை. நான் சரியாக தானே பேசுகிறேன். அது எனக்கு மிகவும், மீன் வறுவல் போன்ற வாசனைகள் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இதுதான் நான் சொல்ல முனைகிறேன். முடித்து விட்டேன். இப்ப வந்து மதுவோட டர்ன். மதுவோட க்வெஸ்சன் என்னன்னா, உனக்கு வந்து கேட் பிடிக்குமா, இல்ல வந்து டாக் உனக்கு ரொம்ப ஃபேவரட்டா? எனக்கு நாய்கள் தான் மிகவும் பிடிக்கும். எனக்கு பூனைகளை கண்டாலே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி கிடையாது. பூனைகள், அதனுடைய நடவடிக்கைகள் எதுவும் எனக்கு பிடிக்காது. ஏன் நடவடிக்கை என்ன? உன்னை ஏமாற்றியதா? ஏமாற்றியதல்ல, என்ன சொல்வது, நான் போய் விட்டேன். என்ன தமிழ் நடவடிக்கை தானே பிஹேவியர் என்று கூறிவிட்டாய். தெரியாததற்கும் உனக்கு பனிஷ்மென்ட் தான். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. வாயில உன் வாயில் இருந்து வரச்சிலி தானே. நன்றாக சாப்பிடுகிறாய். நன்றி. இப்போ மோனி டர்ன். மோனி, நீ யார் கூட டின்னர் சாப்பிட நினைக்கிற? உணவு, இரவு உணவு, இரவு வேளை உணவு அல்லவா. இரவு வேளை உணவு எனக்கு மிகவும் பிடித்த நபர். அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை. எனக்கு மிக மிக பிடித்த நபர் அப்துல் கலாம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர். நிறைய பேர் இருக்கின்றனர், ஆனால் எனக்கு அப்துல் கலாம் மிகவும் பிடித்த ஒரு நபர். அவருடன் ஒரு முறை உணவு உண்ண வேண்டும் என்றால் நான் அவருடன் சென்று உணவு உண்ணுவேன். மிகவும் அவர் பிடித்த நபர் என்பதால் நான் அவரை கூறுகிறேன். இப்போ வந்து மதுவோட டர்ன். இன்னைக்கு டே வந்து உனக்கு எப்படி போச்சு? உனக்கு ஏதாச்சும் அப்செட்டா, ஏதாவது மூட் அவுட் ஆகுற மாதிரி ஏதாச்சும் சிச்சுவேஷன் நடந்துச்சா?
அப்செட்டுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியவே இல்லை. ஆங்கிலம் வாயில இருந்து வரவே கூடாது. ஆங்கிலம் தேவையா? நான் தமிழ் தானே, நீ தமிழ் தானே, அந்த பிள்ளை தமிழ் தானே, ஏ தமிழ் இருக்கல எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுற? அப்படி எதுமே எனக்கு நேரவில்லை. நான் மகிழ்ச்சியோடு தான் இருந்தேன். இன்னும் கொஞ்சம் எலாபரேட் செய்து கூறவும். நான் இன்று எழுந்ததிலிருந்தே என்னுடைய வேலைகளை செய்து முடித்து விட்டேன். அதனால் எனக்கு எதுவும் மனசோர்வோ எதுவும் ஏற்படவில்லை. மிகவும் பயப்படுகிறார், அதனால நம்ம அப்படியே விட்டுலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கேமோடைய ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து என் டர்ன். இதோட நம்ம வந்து கேம் ஓவர் ஆக போகுது. மோனி ரெட் சில்லி சாப்பிட்ட உடனே கேம் முடிஞ்சிடும். மோனி, உனக்கு ஒரு பிஜிஎம் செட் பண்ணணும்னா எந்த சாங்கை நீ சூஸ் பண்ணுவ? இசை, நான் தனக்குத்தானே இசை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் ஆல் டே ஜாலி டே கவலை கில்லா ஹாலிடே அந்த பாடலை எனது பிஜிஎம்மாக நான் எனது இசையாக வைத்துக் கொள்வேன். எனக்கு இது வேண்டாம், நான் அதை வைத்துக் கொள்வேன், அதை இசையாக நான் வைத்துக் கொள்வேன். அவ்வளவு பழைய பாட்டா? பரவாயில்லை, நான் அதிலே நன்றாகத்தான் இருக்கிறேன். எனக்கு அதுவே போதும், அந்த இசையே நான் வைத்துக் கொள்வேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கேம் சேலஞ்ச் நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப டைம் பாசிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் உங்கள் கிட்ட இருந்து ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறது மோனி மது. ஸோ மறக்காமல் மோனி மேஜிக் ஸ்டாருக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை கைஸ்.